ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்கரை வள்ளிக்கிழங்க முறையாக கரெக்டான பக்குவத்தில் இதை எப்படி பாயில் பண்ணி எடுத்து அதை டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஆஃப் கேஜ் சக்கரை வள்ளிக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதனுடைய ரெண்டு பக்க சைட் முனைகளையும் கட் பண்ணி எடுத்துருங்க சக்கரை வள்ளிக்கிழங்க கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கணும் ஒயிட்டாக இல்லாமல் நடுப்புறமாக ஒரு நார் மாதிரி இருக்கும் அந்த நார் மாதிரி இருக்கிறத வாங்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இந்த ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்தாச்சு வேக வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கிழங்குகளை கரெக்டான சைஸாக வச்சுக்கோங்க பெரிய சைஸாக இருந்தால் இதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இந்த கிழங்கு சக்கரை நோய் உள்ளவங்க மட்டும் தவிர்த்துக்கலாம் இப்போ இதை கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டோம் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நான் பெரிய குக்கர் எடுத்திருக்கேன் அரை கிலோ கிழங்குங்கிறதுனால மூணு லிட்டர் குக்கர் உங்களுக்கு பத்தாது அஞ்சு லிட்டர் குக்கராக தாராளமாக வச்சிங்கன்னா தான் இது வேகிறது சமமாக வெந்து வரும் சின்ன குக்கராக இருந்தால் ஒன்று பாதையமாக வெந்து வந்துடும் இந்த கிழங்குடைய முக்கால் பதத்துக்கு தண்ணியை சேர்த்துக்க போகிறோம் ரொம்ப மூழ்கவும் கூடாது ரொம்பவும் கம்மியாயிரும் கூடாது இந்த கிழங்குடைய முக்கால் பதத்துக்கு நாம் இப்போ தண்ணியை சேர்த்துட்டோம் இந்த கிழங்கை பாரம்பரியமான முறையில் இப்போ செய்ய போகிறோம் அதுக்காக அரை கிலோ சக்கரை வள்ளிக்கிழங்குக்கு ஐம்பது கிராம் அளவுள்ள வெள்ளம் சேர்க்கணும் அரை கிலோ கிழங்குக்கு ஐம்பது கிராம் வெல்லம் கரெக்டாக இருக்கும் அடுத்து இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் அரை உப்பாக தான் இருக்கணும் இந்த கிழங்குக்கு இப்போ இதை சேர்த்துட்டு நாம் இப்போ மூடி வைக்க போகிறோம் ரெண்டு இல்லைன்னா மூணு விசில் வச்சு இதை இறக்கிடலாம் கரெக்டாக இருக்கும் மூணு விசில் வச்சு இறக்கியாச்சு ப்ரெஷரில் அடங்கிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிழங்கு இந்த அளவுக்கு மேல் தோல் வந்து வெடிச்சு வரணும் இந்த மாதிரி வந்ததுன்னா சக்கரை வெள்ளிக்கிழங்கு கரெக்டான பக்குவத்தில் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி முறையில் சக்கரவெள்ளிக்கிழங்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்